வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். ஐதராபாத் வரும் பிரதமர் மோடியை புறக்கணிக்க சந்திரசேகரராவ் முடிவு. கரூரில் 80,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் MKSTALIN தொடங்கி வைத்தார். தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் தொடர்பாக திருந்திய வழிகாட்டுதல் செயல்முறைகளை வெளியிட்டது பள்ளி கல்வித்துறை. மணிப்பூர் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 20 அதிகரிப்பு என அம்மாநில அரசு தகவல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். ஐதராபாத்துக்கு வரும் பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஐதராபாத்தில் இன்றும் நாளையும் பிரம்மாண்டமாக நடைபெறும் தேசிய செயற்குழு கூட்டத்தில் பிரதமர் மோடி, பாரதிய ஜனதா தேசிய தலைவர் JP நட்டா, மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். இதனையொட்டி ஐதராபாத் நகரம் முழுவதும் பிரதமர் மோடியை வரவேற்று பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இதனையொட்டி அவர் டெல்லியில் இருந்து விமானம் மூலம் ஐதராபாத் வருகிறார். இந்நிலையில் மரபுப்படி பிரதமர் வருகையின் போது அவரை அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் வரவேற்பது வழக்கம். ஆனால் தெலுங்கானா முதலமைச்சர், தெலுங்கானா ராஷ்டிரிய தலைவருமான சந்திரசேகர ராவ் பிரதமர் வருகையை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளார். வருகிற 2024 பாராளுமன்ற தேர்தலின் போது பாரதிய ஜனதாவை வீழ்த்துவதற்காக அவர் பல்வேறு வியூகங்கள் வகுத்து வருகிறார். இதன் காரணமாக அவர் தனது சொந்த மாநிலத்திற்கு வரும் பிரதமர் மோடியை வரவேற்க செல்ல மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் கடந்த 6 மாதங்களில் 3வது முறையாக பிரதமர் மோடியை வரவேற்பதை முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் புறக்கணித்துள்ளார். இந்நிலையில் ஐதராபாத் நகரில் பிரதமர் மோடிக்கு எதிராக பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூரில் 80,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் MKSTALIN தொடங்கி வைத்தார். தமிழக முதலமைச்சர் MKSTALIN மாவட்டம் வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில் முதலமைச்சராக பதவியேற்ற பின்பு அவர் முதன்முறையாக கரூர் மாவட்டத்திற்கு நேற்று வருகை புரிந்துள்ளார். இந்நிலையில் முதலமைச்சர் MKSTALIN இன்று கரூர் பயணியர் மாளிகையில் இருந்து அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெறும் திருமாநிலையூர் மைதானத்திற்கு வந்தடைந்தார். பின்னர் 80,555 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கரூர் மாவட்டத்தில் புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்ட பணிகளை தொடங்கியும் வைத்தார். மேலும் முதலமைச்சர் MKSTALIN வரும் வழியில் 23 இடங்களில் 110,000 பேர் வழிநடுகிலும் நின்று பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். முதலமைச்சர் வருகையொட்டி போலீசார் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற இடைக்கால ஆணையின் அடிப்படையில் திருந்திய வழிகாட்டுதல்களை பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் 2 மற்றும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் 13,331 பேரை தலைமை ஆசிரியர் உள்ளிட்டோர் அடங்கிய பள்ளி நிர்வாக குழு மூலம் நியமிக்க பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் இதில் முறைகேடுகள் நடப்பதாக தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் செய்ய இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை திருந்திய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. இதில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எனவும், இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பயில்பவர்களுக்கும் வாய்ப்பு வழங்குவதும் எனவும், வகுப்பறையில் பாடம் நடத்த அறிவுறுத்தி அதன் அடிப்படையில் அவர்களின் திறனை அறிவது உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டது. மணிப்பூர் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 20 அதிகரித்து உள்ளது என அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் நோனி மாவட்டத்தில் துப்புல்யார்ட் ரயில்வே கட்டுமான பகுதிக்கு அருகில் உள்ள ராணுவ முகாமில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் பலர் சிக்கிக் கொண்டனர். இதுவரை 13 ராணுவ வீரர்கள் மற்றும் 5 பொதுமக்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் 18 ராணுவ வீரர்களின் சடலங்கள், 6 பொதுமக்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் காணாமல் போன 12 ராணுவ வீரர்கள் மற்றும் 26 பொதுமக்களை தேடும் பணி இன்னும் தொடர்கிறது. எனவே மணிப்பூர் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 20 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் விபத்து பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மீட்பு பணிகளில் மந்தநிலை நிலவுகிறது. மண்ணில் புதையுண்ட வீரர்களை தேட வால் ரேடார் கருவி பயன்படுத்தப்பட்டு வருகிறது என மீட்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர். நெல்லையில் கல்லூரி கனவு வழிகாட்டு நிகழ்ச்சியை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தொடங்கி வைத்தார். நான் முதல்வர் என்ற திட்டத்தின் கீழ் கல்லூரி கனவு என்ற தலைப்பில் 12 வகுப்பு மாணவ மாணவிகள் உயர் கல்விக்கான வழிகாட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நெல்லையில் சாரதா மகளிர் கல்லூரியில் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு தலைமையில் நடைபெற்றது. இதில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கல்லூரி கனவு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு கல்லூரி கனவு என்ற
வழிகாட்டி நூல்களை வழங்கி உயர்கல்வி பெறும் 12 மாணவ மாணவிகளுக்கு 1,56,00,000 ரூபாய் மதிப்பில் கல்வி கடன் உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், கல்வி பயில்வதில் பெற்றோர்கள் குழந்தைகளை வற்புறுத்தக்கூடாது என்றும், அவர்கள் விரும்பும் பாடங்களை படிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் கொரோனா பரவலால் பெரிய பாதிப்பில்லை என்றாலும், தமிழக அரசு அதனை எதிர்கொள்ள அனைத்து நிலைகளிலும் தயாராக உள்ளது என கூறினார். இதில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப், துணை மேயர் ராஜு, ஒன்றிய பெருந்தலைவர் தங்க பாண்டியன், தலைமை செயற்குழு உறுப்பினர் பிரபாகரன், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். 3 மாவட்டத்தில் கொஞ்சம் கூடியிருக்கு. நம்ம போன பொதுவாகவே இந்தியாவில் எல்லா மாநிலத்தையும் கூடியிருக்கு, ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு 3 மாவட்டம், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் கொஞ்சம் கூட இருக்கு. அதில் இப்போ நடவடிக்கைகள், இப்போ நம்ம தமிழ்நாடு அளவுக்கு இப்போ நான் 2 ஊசி போட்டிருக்கேன். முதலமைச்சர் வந்து பூஸ்டரே போட்டார், 2 ஊசி போட்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் போட்டிருக்காங்க, அதிகாரிகளும் போட்டிருக்காங்க. நாம் இங்கே வந்து ஒரு ஸ்கீமாகவே கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ போன மே மாதம் பதவி இருந்தது, அப்போலாம் இருந்த நிலைமை வேறு, ஆக்சிஜன் கிடையாது, பெட்டு கிடையாது, பல்வேறு பிரச்சனைகள் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் கிடையாது, எல்லாம் ரெடியாக இருக்குது. இந்த உயிர்ப்பலி ஏதும் இல்லை, அது கொரோனா வருது. அவங்கள வந்து இப்போ நம்முடைய நடவடிக்கைகள் வந்து அரசு வந்து வேகமாக எடுத்துக்கிட்டு இருக்குது. நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவின்பால் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அங்கங்கே போய் அந்தந்த மாவட்டங்களுக்கு போய் விழிப்புணர்வு உண்டாக்கி நிறையா ஊசிகள் போடுறாங்க. அதனால் அதை கட்டுப்படுத்த முடியும், அது நிச்சயமாக கட்டுப்படுத்தும். கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் அரசின் வழிகாட்டுதல்களை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய மருத்துவர்கள் தினம் கடைபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் மருத்துவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் எனவும், கொரோனாவை கட்டுப்படுத்த பூஸ்டர் தடுப்பூசி போடும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரியை மேம்படுத்தி நிதி ஒதுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரிடம் 500 கோடி நிதி வழங்க கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மருத்துவ தின விழா கொண்டாடப்படுகிறது. இப்பொழுது 75 மாநிலத்தின் சுதந்திர விழா. இந்த விழாவில் 75 மருத்துவர்களை கௌரவிக்கின்ற நிலையில் நாம் அவர்களுக்கு இங்கே சான்றிதழ் வழங்கியிருக்கின்றோம். அனைத்து டாக்டர்களும் அனைத்து மருத்துவர்களும் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள். அனைவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் ஒரு சிறந்த திட்டம், ஏழை மக்களுக்கு உதவுகின்ற ஒரு திட்டம், வறுமை கோட்டின் கீழே உள்ள மக்களுக்கு உதவுகின்ற ஒரு திட்டம். நம்முடைய புதுச்சேரியில் 6.6 கோடி அளவிற்கு மருத்துவ காப்பீட்டு திட்டம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தேனியில் 3 மீட்டர் தூரம் நடந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மாற்றுத்திறனாளிகளிடம் மாவட்ட ஆட்சியர் மனுவினை பெற்றுக் கொண்டார். தேனி ஆட்சியர் நுழைவாயில் முன்பாக தமிழ்நாடு காது கேளாதோர் கூட்டமைப்பு சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 6 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தலைவர் அபுதாகீர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்பில் 1% படி வேலை வழங்கிட வேண்டும், வறுமை கோட்டின் கீழ் உள்ள தங்களுக்கு தோப்பு வீடு வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கை வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தேனி ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்த ஆட்சியர் முரளிதரன் தகவல் அறிந்தவுடன் அலுவலகத்தில் இருந்து சுமார் 200 மீட்டர் தூரம் நடந்தே சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த மாற்றுத்திறனாளிகளிடம் நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவினை பெற்றுக் கொண்டார். இதனையடுத்து மாற்றுத்திறனாளிகள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். பெரம்பலூர் அருகே 15 வயது சிறுமியை கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்த இளைஞரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்துள்ளனர். பெரம்பலூர் அருகே உள்ள குரும்பலூரைச் சேர்ந்தவர் 15 வயது சிறுமியை கடந்த 2018 கடலூர் மாவட்டம் கல்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் காதலித்துள்ளார். இந்நிலையில் சிறுமிக்கு வேறு ஒரு இடத்தில் திருமணம் செய்ய அவரது பெற்றோர்கள் ஏற்பாடு செய்து வந்த நிலையில் சுரேஷ்குமாருடன் சிறுமி தலைமறைவானார். இதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும்
மகளும் திருமணம் செய்து கொண்டு தற்போது அவர்களுக்கு 3 வயதில் குழந்தை உள்ளது. இதனைத் தொடர்ந்து 2வதாக கர்ப்பமான சிறுமி சிகிச்சைக்காக பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவர்கள் சந்தேகமடைந்தனர். தகவல் அறிந்து சென்று விசாரித்த போது பெரம்பலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் கோபிநாத் போலீசில் புகார் அளித்தார். இதையடுத்து வழக்கு பதிவு செய்த பெரம்பலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் சிறுமியை திருமணம் செய்த சுரேஷ்குமார், அவரது பெற்றோர் நாராயணசாமி, சிவக்கொழுந்து உள்ளிட்ட சிலர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். காரைக்காலில் கூடுதல் கட்டணம் வசூலித்த 2 பேருந்துகளை போக்குவரத்து துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் உள்ளூர் சேவையில் பல நிறுவனங்களின் தனியார் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. யூனிவர்சல் டிராவல்ஸ் என்ற நிறுவனத்தின் தனியார் பேருந்தில் ஏறிய பயணி ஒருவர் காரைக்காலுக்கு டிக்கெட் எடுத்தபோது 12 ரூபாய் டிக்கெட்டில் 15 ரூபாய் சீல் வைத்து 15 ரூபாய் கட்டணம் வசூலித்தனர். இதுகுறித்து கேள்வி கேட்டதற்கு அலட்சியமாக பதிலளித்துள்ளனர். மேலும் இந்நிறுவனத்தின் அனைத்து பேருந்துகளிலும் போலி டிக்கெட் மூலம் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து வாஞ்சூரில் இருந்து காரைக்கால் வந்த அதே நிறுவன பேருந்தில் சோதனை மேற்கொண்ட போது அந்த பேருந்திலும் கூடுதல் கட்டணம் வசூலித்தது தெரியவந்தது. இதனையடுத்து கூடுதல் கட்டணம் வசூலித்த தனியார் நிறுவன பேருந்துகள் 2ஐயும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேத்தூர் பேருந்து நிலையத்திலேருந்து அதாவது அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஏறி காரைக்கால் வர்றதுக்காக பஸ் ஏறணும். இனிஷியல் பஸ் வந்தது 12 ரூபா டிக்கெட்டு போட்டிருக்கிறது, 15 ரூபா வசூல் பண்ணாங்க. ஏன்னு கேட்கும்போது நாங்கள் ஒரு ரப்பர் சீல் போட்டிருக்கோம் பாருங்கள், 15 ரூபா சீல்னு சொல்கிறாங்க. இவங்க சட்டத்துக்கு புறம்பாக இந்த சீல் போட்டிருக்கு தான் நாங்கள் கருதுகிறோம். தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய சிஆர்சி பஸ்ஸில் கூட 13 ரூபா 12 ரூபா தான் வாங்குகிறாங்க. காரைக்கால்குள்ளேயே ஓடக்கூடிய டவுன் பஸ்ஸில் இந்த மாதிரி திடீர்னு 15 ரூபா கட்டணத்தை உயர்த்தி வாங்கி பொதுமக்கள்கிட்ட மிகப்பெரிய கொள்ளையடிக்கிறாங்க. 15 ரூபா வாங்குறதும் பிரச்சனை இல்லை, 15 ரூபாய்க்கு டிக்கெட்டு தர்றதில்லை, 12 ரூபா டிக்கெட்டை காட்டுறாங்க. இதுக்கு மட்டும் வரி கட்டிவிட்டு மீதி 3 ரூபாயை வந்து கருப்பு பண லிஸ்ட்டில் கொண்டு போகிறாங்க முதலாளிங்க. செங்கல்பட்டில் நடிகர் விஜயின் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. நடிகர் விஜயின் 48வது பிறந்த நாளை தொடர்ந்து மாநில பொதுச் செயலாளர் புஸ்ஸி வழிகாட்டுதல்படி செங்கல்பட்டு 5வது பார்ட்டில் மேற்கு மாவட்டம் பம்மல் நகர பொருளாளர் மணிகண்டன் ஏற்பாட்டில் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. மாவட்ட தலைவர் மின்னல்குமார், செயலாளர் அறிவானந்தம், சட்ட ஆலோசகர் பூவேந்தன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சுமார் 500 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பம்மல் நகர நிர்வாகிகள், அணகை நகர நிர்வாகிகள், வார்டு நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகையையொட்டி அவசர அவசரமாக போடப்பட்ட சாலையில் பேருந்து மாட்டிக்கொண்டதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். கரூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செல்லும் சாலைகள் அனைத்தையும் நெடுஞ்சாலைத்துறையினர் அவசர அவசரமாக சீரமைத்தனர். அதன் ஒரு பகுதியாக கரூரிலிருந்து தாந்தோணிமலை செல்லும் முக்கிய சாலையை சீரமைக்கும் பணியை மேற்கொண்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து வரும் பிரதான சாலையில் அமைக்கப்பட்டு இருந்த தார் சாலை சீரமைக்கப்பட்டிருந்தது. அதில் சென்ற தனியார் நிறுவன பேருந்தின் ஒன்றின் சக்கரம் சாலையின் பக்கவாட்டில் சிக்கியது. பேருந்து சாய்ந்ததால் தொழிலாளர்கள் கூச்சலிட்டதை அடுத்து பேருந்தில் இருந்தவர்கள் உடனடியாக கீழே இறக்கிவிடப்பட்டனர். சிவகங்கையில் வயதான தம்பதியிடம் ரசாயன பொடியை தூவி 2 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்த 2 இளைஞர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சிவகங்கை செந்தமிழ் நகரைச் சேர்ந்த முகமது ரஃபீக் மனைவி ரக்ஷயா பானுவுடன் வங்கியில் 2 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். மதுரை சாலையில் உள்ள அரண்மனை வாசல் வழியாக கணவனும் மனைவியும் சென்று கொண்டிருந்த போது அங்கிருந்த கடையில் பொருள் வாங்குவதற்காக ரஃபீக்கின் மனைவி இறங்கியுள்ளார். அப்போது தம்பதியை நோட்டமிட்டு பின்தொடர்ந்த 2 இளைஞர்கள் ரஃபீக்கின் முதுகில் ரசாயன பொடியை தூவி கவனத்தை திசை திருப்பி இருசக்கர வாகனத்தில் இருந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து தப்பி ஓடினர். பட்ட பகலில் வயதான நபரிடம் இருந்து பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் சிவகங்கையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே வைக்கோலுக்கு மர்ம நபர்கள் சிலர் தீ வைத்து சென்றதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருவாடானை அருகே கல்லூர் கிராமத்தில் பாலு என்பவரின் வீட்டின் பின்புறம் வைக்கோல் படப்பு உள்ளது. இந்நிலையில் அவருடைய வீட்டின் பின்னால் இருந்த வைக்கோலில் மர்ம நபர்கள் சிலர் தீ வைத்து சென்றுள்ளனர்.
இதனால் தீப்பற்றி எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் சுமார் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனையடுத்து தீ மேலும் பரவாமல் அணைத்ததால் அருகே இருந்த குடியிருப்பு வீடுகள் நல்வாய்ப்பாக பெரும் அசம்பாவிதங்களில் இருந்து தப்பியது. இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மருத்துவர்கள் தினத்தையொட்டி லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்களுக்கு விருதுகள் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்களுக்கு விருதுகள் மற்றும் நினைவு பரிசு வழங்கும் விழா ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மருத்துவமனையில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவர் சப்தகிரி விபி ரமேஷ்குமார் தலைமை தாங்கி கொரோனா காலகட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்களை பாராட்டி விருதுகள் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீ ராமுலு, கண்காணிப்பாளர் சுஜாதா, ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரீஜியன் சேர்மன் குணசேகரன், ஷோன் தலைவர் கார்த்திகேயன், செயலாளர் தமிழரசன், பொருளாளர் குருமூர்த்தி உள்ளிட்ட லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மருத்துவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரையின் பகுதியில் குற்ற சம்பவம் தடுக்கும் வகையில் ரோவர் கிராப்ட் கப்பல் மூலம் ரோந்து பணி நடைபெற்றது. வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரையில் ரோவர் கிராப்ட் கப்பல் மூலம் ரோந்து பணி நடைபெற்றது. அப்போது கடலோர காவல் படையினருக்கு சொந்தமான நீரிலும் நிலத்திலும் செல்லக்கூடிய ரோவர் கிராப்ட் கப்பல் மூலம் கோடியக்கரையில் இருந்து ராமேஸ்வரம் வரை கடற்பகுதியில் ரோந்து பணி மேற்கொள்ளப்பட்டது. தற்போது இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக சிலர் திருட்டுத்தனமாக மஞ்சள், கஞ்சா, டீசல் கடத்தல் மற்றும் இலங்கைக்கு கடத்தி செல்ல வாய்ப்பு உள்ளதாகவும் இதுபோன்ற குற்ற சம்பவத்தை தடுக்கும் வகையில் இந்த ரோந்து பணி நடைபெற்று வருகிறது எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நெல்லை அருகே காட்டுப்பகுதியில் ஆட்டு வியாபாரியின் உடல் மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் கரையிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் மாயாண்டி. இவர் ஆடு வளர்த்து வருவதுடன் பிற இடங்களில் இருந்து ஆடுகளை வாங்கி கறிக்காகவும் விற்பனை செய்து வந்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை உள்ளூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு சிலர் மாயாண்டியை வீட்டிலிருந்து அழைத்து சென்றுள்ளனர். வெகு நேரம் ஆகியும் மாயாண்டி வீடு திரும்பாத நிலையில் அவரது உறவினர்கள் தச்சநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி கரையிருப்பு பகுதியைச் சேர்ந்த மக்கள் நெல்லை மதுரை நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனிடையே காட்டுப்பகுதியில் மாயாண்டியின் உடல் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் மாயாண்டி உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் பொதுமக்களுக்கு இலவச கண் கண்ணாடிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் உப்பளம் தொகுதி திமுக பிரமுகர்கள் அஷ்ரப் மற்றும் நிசார் ஆகியோர் ஏற்பாட்டில் இலவச கண் கண்ணாடி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த வாய்ப்பினை உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பொதுமக்கள் அனைவரும் பங்கு பெற்று பயனடைந்தனர். இந்நிகழ்ச்சியில் மக்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்ட பின்னர் இலவசமாக கண் கண்ணாடிகள் வழங்கப்பட்டது. இதில் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ரவி, திமுக பிரமுகர்கள், பெரும்பாலான பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு பயனடைந்தனர்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 38,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்றைய விலையில் இருந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ஒரு சவரன் 38,280 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 4,785 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளியின் விலை நேற்றைய விலையில் இருந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ஒரு கிலோ வெள்ளி 65,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வர்த்தகம் இன்று சரிவுடன் தொடங்கியது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் இன்று காலை வர்த்தகம் தொடங்கிய போது 111 புள்ளிகள் குறைந்து 52,908 புள்ளிகளாக இருந்தது. இதேபோல் தேசிய பங்குச்சந்தையில் நிப்டி 28 புள்ளிகள் குறைந்து 15,752 புள்ளிகளில் வர்த்தகமாகி வருகிறது. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். ஐதராபாத் வரும் பிரதமர் மோடியை புறக்கணிக்க சந்திரசேகரராவ் முடிவு. கரூரில் 80,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் MKSTALIN தொடங்கி வைத்தார். தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் தொடர்பாக திருந்திய வழிகாட்டுதல் செயல்முறைகளை வெளியிட்டது பள்ளிக்கல்வித்துறை. மணிப்பூர் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 20 அதிகரிப்பு என அம்மாநில அரசு தகவல். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.